தமிழ்நாட்டில் முதன்முறையாக திண்டுக்கல் அருகே இந்திய இஸ்ரேல் கூட்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செயல்படும் காய்கறி மகத்துவ மையத்தில் செர்ரி தக்காளி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை கீழ் செயல்படும் காய்கறி மகத்துவ மையம் ரெட்டியார் சத்திரம் பகுதியில் இயங்கி வருகிறது. தற்போது தமிழகத்தில் முதல் முறையாக இந்த மையத்தில் செர்ரி தக்காளி சாகுபடி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு ஏக்கரில் செர்ரி தக்காளியை சாகுபடி செய்ய 40,000 ரூபாய் செலவாகும் எனவும் லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் கிடைக்கும் எனவும் காய்கறி மகத்துவ மைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். விவசாயிகள் செர்ரி தக்காளியை சாகுபடி செய்தால் நல்ல வருமானம் ஈட்ட முடியும் எனவும் அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களில் இந்த ஆண்டு அதிக அளவில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 1 கிலோ தக்காளி 15 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது கிலோ 3 ரூபாயாக குறைந்துள்ளது. கிலோவுக்கு 5 ரூபாய் வரை உற்பத்தி செலவாகும் நிலையில் தற்போது கிலோ 3 ரூபாய்க்கு விற்பனையாவதால் தாங்கள் செலவு செய்த தொகையை கூட ஈடுகட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கட்டுப்படியான விலை கிடைக்காத காரணத்தால் செடியில் பழுத்த தக்காளியை பறித்து குப்பையில் போடுவதாகவும் சிலர் செடியிலேயே விட்டுவிடுவதாகவும் கவலையுடன் தெரிவித்தனா்.